சிவா திருச்சி தம்பலம். சைவ அன்பர்களே வணக்கம். மணிவாசக பெருமான் குற்றாலத்து இறைவனை பாடுகிறார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன் என்று சிவபெருமான் குற்றாலத்திலே அமர்ந்து உரைபவனாகவும் கூத்தனாகவும் விளங்கியிருக்கிறான் என்பதை குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா. அப்ப குற்றாலத்திலே சிவலிங்க திருமேனியும் இருக்கிறது, அவன் கூத்தாடுகிற சபையிலே நடன வடிவமும் இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். குற்றாலம் என்றால் நமக்கெல்லாம் அந்த அருவி மட்டும்தான் நினைவுக்கு வரும், மலை மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அங்கே உள்ள சிவன் கோயிலை, சிவன் கோயிலை அறிபவர்கள் கூட சித்திர சபையை அறிய மாட்டார். ஊருக்குள்ளே போனவுடனே அந்த முதன்மை அருவிக்கு பக்கத்திலேயே குறும்பலநாதர் கோயில் இருக்கிறது. குறும்பலநாதர் கோயில் அங்கே ஒரு பலாமரம், பலாமரத்தினுடைய அடியிலே சிவலிங்கம் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறது. அவருக்கு குறும்பலநாதர் என்று பெயர், குற்றாலத்திலே உள்ள சிவபெருமானுக்கு பெயர். அவருக்கு கூத்தன் என்ற பெயர் அங்கே இல்லை, சித்திர சபையில் இருக்கிற அவருக்கு அங்கே பெயர் இல்லை, குறும்பலநாதர். பலாமரத்தை அடியிலே வீற்றிருப்பவர். மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்திலே பாடும்போது குற்றாலத்து குறியாயிருந்தும் என்று பாடுவார். குற்றாலத்து குறியாயிருந்தும், குறி என்பது அடையாளம். அடையாளம் என்பதற்கு சிவலிங்கம் என்றும் அதற்கு ஒரு புராணக்கதை சொல்லுவதும் உண்டு, அதை நாம் பார்ப்போம். ஆனால் நமக்கு இது ஒரு உண்மையை புலப்படுத்துகிறது. குற்றாலத்திலே அந்த குறும்பலாமரமும் குறும்பலாமரத்திலே காய்த்த அந்த பலாக்காய் பல பலாப்பழமுமே சிவலிங்கமாக வணங்க பெற்றிருக்க வேண்டும். ஒரு காலத்தில் பலாப்பழம் சிவலிங்க வடிவத்தை நினைவூட்டுகிறது. எப்படி அண்ணாமலையிலே திருவண்ணாமலையிலே மலையே சிவலிங்கமாக இருப்பது போல குற்றாலத்திலே குறும்பலாமரமும் அந்த கனிகளும் சிவலிங்கமாக கருத பெற்றிருக்கின்றன என்று நாம் எண்ண வேண்டியிருக்கிறோம். இதுதான் மரக்கோவில் என்று அழைக்கப்பட்டதோ. மரக்கோவில் என்பதற்கு நமக்கு முதலில் பொருள் புரியவில்லை. ஆனால் இந்த வரலாற்றை பார்க்கும்போது மரக்கோவில் என்பது குற்றாலத்திலே இருக்கிற அந்த கனிகள். இன்றைக்கும் அந்த குற்றாலத்திலே குறும்பலாவிலே பழுக்கிற பழங்களை மனிதர்கள் பறிப்பதில்லை, பயன்படுத்துவதில்லையா? குரங்குகள் மற்ற உயிரினங்கள் உண்ணுகின்றன என்று சொல்லுகிறார்கள், ஆனால் மனிதர்கள் உண்ணுவதில்லை. இது எப்படி தெரிந்தது? டி கே சி அவர்கள், எல்லாருக்கும் தெரியும், தமிழ் முனிவர் என்று சொல்வார்கள், டி கே சிதம்பரநாத முதலியார். அவர் குற்றாலத்தைச் சேர்ந்தவர். அந்த குற்றாலத்திலே அவர் வட்டத்தொட்டி என்று வைத்து தமிழ் புலவர்களோடு கலந்து தமிழ் உரையாடியவர். அவர் ஒரு சமயம் கிறிஸ்தவ கல்லூரிக்கு போயிருந்த போது அந்த கிறிஸ்தவ கல்லூரியில வெளிநாட்டினர் தான் அப்போது வேலை பார்த்து வந்தார்களாம், ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இவரிடத்தில் பேசும்போது, நாங்கள் எல்லாம் இயற்கையை பாதுகாப்போம், எங்களுடைய நாட்டிலே இயற்கை சூழ்ந்திருக்கும், ஆனால் நீங்கள் அவ்வாறு இயற்கையை போற்றுவதில்லை அல்லவா என்று கேட்டார்களாம். உடனே இவர் சொன்னாராம், இவர் தமிழ் படித்தவராயிற்றே, நாங்கள் இயற்கையை கடவுளாகவே போற்றுகிறோம். உலகில் உயர்ந்தது கடவுள், இயற்கையை நாங்கள் கடவுளாக போற்றுகிறோம் என்று சொல்லி இந்த குற்றாலம் பற்றிய பாட்டை அவர் எடுத்து காட்டினாராம். என்ன பாட்டு? கிளைகளாய் கிளைத்த பல கொப்புயலாம் சதுர்வேதம், கிளைகள் ஈன்ற களையலாம் சிவலிங்கம்,
கனியலாம் சிவலிங்கம், கனிகள் இன்ற சுடையலாம் சிவலிங்கம், வித்தலாம் சிவலிங்கம், சொரூபமாக விளையும் ஒரு குறும்பலாவின் முளைத்து எழுந்த சிவக்கொழுந்தை வேண்டுவோமே. விளையும் ஒரு குறும்பலாவின் முளைத்தெழுந்த சிவக்கொழுந்தை வேண்டுவோமே என்று இந்த பாடல் அமைகிறது. அதில் என்ன சொல்லுகிறாய், இந்த குறும்பலா மரம் இருக்கிறதே அவையெல்லாம் நான்கு வேதங்களாம், அந்த கிளைகள் ஈன்ற அந்த கவடுகள் இருக்கிறதே அதெல்லாம் சின்ன சின்ன மொட்டு மாதிரி வருதுல்ல அதெல்லாம் சிவலிங்கமா, அதில் வர்ற காய் சிவலிங்கம், கனி சிவலிங்கம், அந்த பலா காயையும் பலா கனியையும் பார்த்தீங்கன்னா தெரியும் சிவலிங்கம் மாதிரி கொஞ்சம் அடி பெருத்து முனி சிறுத்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சிவலிங்கம் மாதிரியே அந்த முகப்பு பகுதி அப்படி இருக்கும். ஆவுடையின் மேலே இருக்கிற லிங்க பகுதியை பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டதான் பலாப்பழம் மாதிரியே இருக்கும். அதை அதை சுட்டி காட்டுகிறார்கள். கனிகள் ஈன்ற சுடையலாம் சிவலிங்கம், பலா சுடையும் அப்படித்தான் இருக்கும். அதை விட அந்த பலா சுடைக்குள்ளே இருக்கிற கொட்டை இருக்கிறத நீங்கள் எடுத்து பாருங்கள், அது சிவலிங்க வடிவத்தில் இருக்கும், மேலே இருக்க ஆவுடை மாதிரி இருக்குமா, அதெல்லாம் சிவலிங்க சுரூபமாக விளையும் ஒரு குறும்பலாவின் முளைத்தெழுந்த சிவக்கொழுந்தை வேண்டுவோமே. அப்படியானால் குறும்பலா மரமும் குறும்பலா காய்களும் சிவலிங்கமாக காட்சி தந்து அந்த சிவலிங்கத்தை அவர்கள் ஒருவேளை வணங்கி இருக்க வேண்டுமோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஏனென்றால் ஞானசம்பந்த பெருமான் குறும்பலாவை பற்றி பாடுகிறார். இந்த குறும்பலா மரம்தான் சிவலிங்கம் என்று கிட்டத்தட்ட அவர் பாடுகிறார். அதுக்கு ஒரு வரலாறு ஒன்று சொல்லுகிறார்கள். இந்த குறியாயிருந்தும் என்பதற்கு அது எப்படி அடையாளமாயிருச்சா, அங்கே முதல்ல மகாவிஷ்ணு தான் எழுந்தருளியிருந்தாராம். இந்த இப்போ குறும்பலநாதர் கோயில் இருக்கே அங்கே மகாவிஷ்ணு தான் எழுந்தருளியிருந்தாராம். அகத்தியர் வடவால் இருந்தவர் தென்திசையை சமப்படுத்துவதற்காக புதியமலை நோக்கி வந்தார் சிவபெருமான் ஏவலினாலே. அவர் வந்த பொழுது இந்த குற்றாலத்துக்கு போனாராம். அந்த குற்றாலத்துக்கு போகும்போது இவர் சிவன் அடியாராக சிவவேடம் தரித்து திருநீர் அணிந்து ருத்ராட்ச மாலை பூண்டு வந்ததினால அங்கே இருந்த அந்த கோயிலில் இருந்த வைணவ அர்ச்சகர்கள் இவரை உள்ள விடலையாம். இங்கே சிவனடியார்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களாம். உடனே இவர் போய் இளஞ்சியில பக்கத்தில் இருந்த முருகப்பெருமானை வணங்கினாராம். அப்போது முருகப்பெருமான் தான் இவருக்கு கனவிலே தோன்றி நீ அங்கு போய் இது போல வழிபடு என்று சொன்னாராம். மறுநாள் இவர் ஒரு வைணவர் போல வேடம் தரித்து அந்த கோயிலுக்குள்ள போனாராம். கதவை சாத்தி கொண்டாராம். அங்கே போய் அந்த நீண்டு உயர்ந்திருந்த பெருமாள் தலையில கையை வச்சு குறுக 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 என்று அவர் சொன்னாராம். அதனால அவர் அப்படியே குறுகி ஒரு சின்ன சிவலிங்கம் ஆயிட்டாராம். அவர் தான் ரொம்ப குறும்பலா ஈஸ்வரா சின்ன சிவலிங்கம் அன்றைக்கு இருக்காராம். அதனால குறுகி குறுக என்று அவர் சொன்னாராம். அவர் எப்படி பாடினாராம், இங்கே உள்ள போய் முத்தனே முடரி கண்ணா மூலம் என்றழைத்த வேடம் பத்தியின் எல்லை காக்கும் பகவனே திகிரியானே கத்தனே அருள் சூழ் கொண்ட சுந்தர கதுப்பினானே நத்தனி செவிய கோல நாடுதற்கரிய நம்பி என்று அவர் பாடினாராம். இது பெருமாளுக்கு சிவனுக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி இருக்க வைணவர்கள் ஏமாந்துட்டாங்களாம். அவர் சிவபெருமானாக மாறிட்டார். அகத்தியரால் இவர் சிவபெருமானாக மாறினார். இதைத்தான் குற்றாலத்து குறியாயிருந்தும் என்ற கதை சொல்லுவதாக திருவாசக உரையிலே எழுதி காட்டுகிறார். எது எப்படியோ அங்கே மரம் சிவலிங்கமாக வழிபடப்பட்டிருக்க வேண்டும். ஆதி விஷ்ணுவாக இருந்து பின் சிவனாகவும் ஆனவர் தான் இங்கே திருக்குற்றாலநாதர் என்று அழைக்கப்படுகிறார் என்று இன்றைக்கு அங்கே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள். அவருக்கு வலப்புறம் குழல்வாய் மொழி அம்மை இருக்கிறார். குற்றாலத்து உரையும் புத்தனுக்கு துணையாக குழல்வாய் மொழி அம்மை இருக்கிறார். அந்த அம்மை கோவில் தென்புறத்திலே தான் இந்த தல விருட்சமாகிய குறும்பலாயிருக்கிறது. நான்கு வேதங்கள் தவம் செய்து பலாமரம் ஆயிற்று என்று சொல்வார்கள். அதைத்தான் சதுர்வேதம் என்று சொன்னார்கள். இந்த நான்கு வேதங்களும் தவம் செய்து பலாமரம் ஆயிற்று, அதிலே அந்த வேதத்தில் இருந்து சிவம் முளைத்தது என்று சொல்வதைப் போல அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். அதற்கு மேற்புற வீதியிலே பிரகாரத்திலே தான் நெல்லையப்பர் மணக்கோலநாதர் நாரும்பூநாதர் என்ற சிவ வடிவங்கள் அங்கே இருக்கிறவா. இந்த குற்றாலம் என்றால் கோவிதாஸ், சமமுகம், ஆத்தி, இதெல்லாம் வந்து ஆத்தி மரத்துக்கு பேரா. ஆத்தி மரத்தடியில் இருந்த சிவலிங்கம் என்று அப்போது சொல்லுகிறார்கள்.
கோவிதா சமமுகம் ஆத்தி கு பூமியாகிய பிறவி பிணி தாளம் தீர்ப்பது. கு என்றால் பிறவி பிணியா, பூமியாகிய பிறவி பிணியா, தாளம் என்றால் தீர்ப்பது. இந்த தலத்திலே இருக்கிற சிவபெருமான் பிறவி பிணியை தீர்ப்பவர், ஆகையினாலே இந்த இடம் குற்றாலம் என்று வழங்கப்பட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது சக்தி பீடத்திலே யோக பீடம் என்றும் தரணி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. என உலகத்தை சக்தி படைத்தால் ஒவ்வொரு கற்பத்திலேயும் இவன் இவள் அயன் அரி அரண் என்பவரை படைத்தாள். அவரே அவர் தமக்கு அன்னையாம். சிவபெருமானுக்கே சக்தி ஒரு வகையில் அன்னை என்று சொல்லுவது அபிராமி பதிகம். அதை மாதிரி தான் இங்கேயும் சொல்லுகிறார்களாம். அதனால பக்கத்தில் இந்த குறும்பலாமர் அந்த அம்மைக்கு பக்கத்தில் தானுமாலையன் ஒரு அழகிய பூந்தொட்டிலே அங்கே படுத்திருக்கிறாராம். தொட்டில் பக்கத்திலே இருக்கிறதா. ஞானசம்பந்த பெருமாள் பாடுவார், வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர் கங்கை கொம்பார் சோலை கோலவண்டு யாழ்சை குற்றாலம் மலையாம் சாரல் மகவுடன் வந்த மடமந்தி குலையார் வாழை தீங்கனி மாந்தும் குற்றாலம் மரவம் இருக்கையும் என்று தொடங்கி குறும்பலாவே என்று குறும்பலாவை ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்திலே பாடுவார். அப்ப அது மட்டுமல்ல, சித்திரசபை என்பது இந்த பக்கத்தில் இருக்கிற கோயில்ல இல்லை, இதை கவனிக்க வேண்டும். அங்கே இருந்து ஐந்தருவி போகிற வழியிலே ஒரு கிழக்கே பிரிகிற ஒரு சாலையிலே சென்றால் அங்கே சித்திரசபை இருக்கிறதாம், குளம் இருக்கிறதாம், அங்கே ஒரு கோயில் இருக்கிறதாம். அந்த சித்திரசபையிலே தான் இந்த சித்திரசபாபதி நடனம் ஆடுகிறாராம். செல்பவர்கள் அங்கேயும் போய் தரிசிக்க வேண்டும். அருவிக்கு போவார்கள், குறும்பலாநாதர் கோயிலுக்கு போவார்கள், சித்திரசபை எங்கே இருக்கிறது என்று தேடி போவார்களா என்று தெரியவில்லை. ஆனால் சைவ அன்பர்கள் நினைவு கொள்ள வேண்டும், இந்த குறும்பலாநாதர் கோயில் அல்ல சித்திரசபை. சித்திரசபை என்பது சற்று தள்ளி ஐந்தருவி போகிற வழியிலே இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கிறது, கோவில் இருக்கிறது, மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்திலே ஓவிய வயலைப்பாடுகள் நிறைந்திருக்கின்றன. அங்கே சித்திரசபாபதி நடனக்கோலத்திலே காட்சி தருகிறார் என்று சொல்லுகிறார்கள். இதுவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. ஆகவே குற்றாலம் மிக பழமையான தலம், இறைவனை மரக்கோவில் வழியிலே வழிபட்ட தலம். மலை அங்கே சிவலிங்கம் போல, பலா மரம் இங்கே சிவலிங்கம், பலா பழமும் பலா விதைகளும் சிவலிங்கமா வடிவிலேயே இருப்பதை நாம் இன்றும் உணரலாம். இயற்கையோடு இணைந்து சிவபெருமானை வழிபட்ட தலம் திருக்குற்றாலம். குற்றாலம் என்றால் அருவி மட்டுமல்ல, சிவபெருமானுடைய அருளும் அவருடைய சித்திர சபையும் நம் நினைவில் வர வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். அன்புடன் சபா அருணாச்சலம்.